ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வகுப்பில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சுடிதாரை கட் பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது. பார்த்தீங்கன்னா, எங்கள் கடைக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு எடுத்த ஒரு மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் எப்படி அளவெடுப்பேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி உங்களோட கஸ்டமருக்கு எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே ஒரு சுடிதார் தைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நார்மலாக ஒரு 28, 30, 32, 34, 36, 38 சைஸ் வரைக்கும் சுடிதார் ரொம்ப ஈஸியாக தைச்சிடுறாங்க. அந்த 40 சைஸை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஃபிட்டாக தைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குங்களே தவிர, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சர் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா ஆள் கொஞ்சம் வெயிட் ஆக ஆக அவங்களுக்கு கொஞ்சம் சதை இருக்கும், வயிறு தொப்பை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டிச்சரை கனெக்ட் பண்ணியே தைச்சிடுறீங்க. அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அழகாக ஃபிட்டாக போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் சத்து இருக்கிறவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. ஃபுல்லாக டைட்டாக போட்டிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. அந்த சுடிதார் போட்டால் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கணும், அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட்டிங் போடணும். இப்போ நான் எடுத்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு தான். இப்போ செஸ்டோட அளவு நான் 40 இன்ச்சு எடுத்துருக்குறேன், அவங்களுக்கு இடுப்போட அளவும் 40 எடுத்துருக்குறேன். இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அதாவது சில பேருக்கு நம்ம செஸ்ட் 40 இன்ச்சில் மெஷர்மெண்ட் எடுத்தால் கூட இடுப்பு பார்த்திங்கன்னா 42, 43 வரும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தைக்கும் போது தலைகீழாக தைச்சிடுறாங்க. ஏன்னா என்கிட்ட கிளாஸுக்கு வர்றவங்களும் அந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வர்றாங்க. அந்த செஸ்டோட அளவு கம்மியாகவும் இடுப்போட அளவு இப்படி அதிகமாகவும் இந்த மாதிரி தைக்கக்கூடாது. தைச்சிங்கன்னா இந்த இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும், செஸ்ட்லாம் ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டு இருக்கும், இங்கே வயிற்று பகுதியில் மட்டும் லூஸ் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எந்த ஒரு லூஸும் இல்லாமல் டைட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டிங் நல்லா இருக்கணும். பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது மாதிரி தச்சு கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி நார்மலான ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தைக்கக்கூடியவங்களுக்கு மாதிரி அவங்களுக்கு தைச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா 40 இன்ச்லேருந்து 50 சைஸ் வரைக்கும் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து ப்ளவுஸ் போடுறத தவிர்த்து இந்த மாதிரி சுடிதார் போட்டுட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயும் போனாலும் அந்த சுடிதார் போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபிட்டாக போடணும்னு நினைக்கிறத தவிர்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தச்சு கொடுக்கணும். அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் இன்றைக்கி உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் நான் எடுக்கிறது பார்த்துக்கோங்க. இடுப்போட அளவு 40 எடுத்துருக்கிறேன் இல்லையா. இதே மாதிரி இடுப்போட அளவு கூட வந்தாலும் அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதுதான் மெயினான முக்கியம். ஏன்னா செஸ்டோட அளவு, இடுப்போட அளவு, அந்த சீட்டோட அளவு, அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும். அந்த 38 சைஸ் வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம். 40 சைஸை தாண்டும் போது பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கட்டிங் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தச்சு கொடுக்க முடியும். இப்போ நான் போடுற கட்டிங் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பொருந்தும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ 40 இன்ச்சு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த 38 இன்ச்சு வரைக்கும் ஓகே. அந்த 40 இன்ச்சு தொடும்போது கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வயிறோட அளவு, சீட்டோட அளவு வித்தியாசப்படும் போது எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 40 இன்ச்சில் லைட்டாக டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி 44, 46 சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். 48, 50 சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க சீட்டோட அளவுலாம் கொஞ்சம் அதிகப்படும். சில பேருக்கு உடம்பு குறுகலாக இருக்கும், சீட்டோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நிறைய பேர் வந்து கேட்கவும் முடியாமல் அது எப்படி தைக்கிறதும் தெரியாமல் ரொம்ப எங்கள்கிட்ட பர்சனலாக என்னோடய வாட்ஸ்அப்பில் கூட சொல்கிறீங்க. உங்களோட தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் இந்த சுடிதார் கட்டிங் நான் போடுறேன். இந்த 40 சைஸ்லேருந்து 50 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு லைனாக நான் போட்டுட்டு வரேன். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சுன்னா, ஏன்னா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்லீவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சில பேருக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த சைஸை தாண்டும் போது ஆள் எவ்வளோ வெயிட்டாக இருக்கவங்களோ அதை விட கையோட சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டு நான் போடுற இந்த கட்டிங் ப்ராரம் நீங்களும் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுடிதார் அழகாக வரும். ஏன்னா ஒரு நார்மல் சைஸ் எவ்வளோ ஈஸியாக தைக்கிறோமோ அது மாதிரி 40 சைஸை தாண்டும் போது கொஞ்சம் சிரமப்படுறீங்க இல்லையா. அதை உங்களுக்கு ஈஸியாக புரிவிக்கிறதுக்காக தான் இந்த கட்டிங் இன்றைக்கி நான் போடுறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வர எல்லா சைஸும் நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு தச்சும் நான் காமிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம்.
இப்போ நம்ம கட்டிங் போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த சுடிதார் கட்டிங் போட போகிறோம். இதுதான் சுடிதார் மெட்டீரியல், ஆரஞ்சு கலரு, ஷால் வந்து பிளாக்கு, பேண்ட்டும் பிளாக் கலர். இதை வச்சு நம்ம ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம், அது தைக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆல் வெயிட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சத்தாக இருக்கிறவங்க இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா துணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வந்து அதிகம் ஒட்டு போட வேண்டியது இருக்காது, திடீர்னு துணி ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா ஐயோ பத்தலையேன்னு நினச்சி சிரமப்பட வேண்டாம். இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா துணி கொஞ்சம் தாராளமாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. லைனிங் அது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்ல மெட்டீரியல் எடுத்திங்கன்னா வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இருக்க போகுது. கொஞ்சம் சுமாரான மெட்டீரியல் வாங்கினோம், அப்படி லேஸாக இருக்கிற துணி வாங்கினோம்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணிங்கன்னா தான் சரியாக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அது சுருங்கிடும், அப்போ போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போது இந்த லைனிங் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் போதுமானது. சப்போஸ் கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்குன்னா ஒரு 1/2 மீட்டர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 2 மீட்டர் தாராளமாக போதும். இப்போ இந்த 2 மீட்டரில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் வந்து ஆப்போசிட் வச்சுக்கோங்க, ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ 2 மீட்டர் வந்து நான் டபுளாக போட்டிருக்கேன், சரியா 2 மீட்டரை அப்படியே டபுளாக போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சுடிதாரோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, மெஷர்மெண்ட்டு வந்து ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஹைட்டை பார்த்துட்டு லைனிங் அந்தளவுக்கு இருக்கான்னு பாருங்கள். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 38 இன்ச், அதாவது நார்மலாக 38 இன்ச் நான் வச்சுருக்கிறேன், அவங்களுக்கு 38 இன்ச் போதுமான அளவு தான். இதை ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கிறோம். முப்பத்தெட்டு இன்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஹைட்டு, நமக்கு 38 இன்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உள்ளே மடித்து தைக்கும்போது இதில் 1 இன்ச் மைனஸ் ஆகிடும், அப்போ ஒரிஜினல் பீஸை விட இது 1 இன்ச் மைனஸில் தான் இருக்கும், ஏன்னா ரெண்டும் ஒரே அளவு இருக்க வேண்டாம். மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் நம்ம அந்த 38 இன்ச் நம்ம எடுத்துருக்குறோம். கரெக்டாக கீழே இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த 38 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டிருக்கிறேன், இது வந்து ரெடி அளவுக்கு. ப்ளஸ் நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இது வந்து தாராளமாக 1/2 இன்ச் விட்டுக்கலாம், ஏன்னா இது வந்து சுடிதார் மெட்டீரியல்னால கொஞ்சம் 1/2 இன்ச் தாராளமாக விட்டுக்கலாம். இந்த 1/2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் மடித்து தைச்சிருவோம், மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக, சரியா, அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மார்க் பண்ணலைனாலும் அதை மடித்து தான் தைக்க போகிறோம். இப்போ ரெடியில் வந்து கரெக்டாக ஒரு 38 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மடித்து தைக்கும் போது அது 1 இன்ச்சு மைனஸ் ஆகிடும். அப்போ போது நம்ம ஒரிஜினல் மெட்டீரியல் எந்தளவுக்கு வைக்கிறோமோ அதை விட இந்த லைனிங் கொஞ்சம் உள்ளடக்கி தான் இருக்கும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்தோட அகலம், ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. 40 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் 3.5 இன்ச் வரைக்கும் கழுத்தோட அகலம் வைக்கலாம், 3.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு கொஞ்சம் கழுத்து விரிவாக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 இன்ச்சு வச்சுக்கலாம், 3ங்கிறது கம்மி தான், என்னை கேட்டால் 3.5 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். சப்போஸ் இல்லை எனக்கு அகலம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஷோல்டரோட அளவை இங்கே முன்ன கழுத்தை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3.5 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளூஸில் 6 இன்ச்சு வைப்போம், இந்த சுடிதாரில் பார்த்திங்கன்னா ரெடியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் 5.5 வச்சுக்கலாம், 5.5 வச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் விருப்பப்படுறவங்க இல்லை எனக்கு கொஞ்சம் லோ நெக் இருந்தால் பரவாயில்லன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா சாதாரண ஒரு ரவுண்ட் நெக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன், இல்லை டிசைன்லாம் எதுவும் எதுவும் போடலை.
நம்ம தைக்கும் போது நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது இப்போ சும்மா நார்மல் நெக்கு தான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 3 இன்ச் வேணும், சரியா? அந்த 3 இன்ச்சை விட நமக்கு கழுத்து அகலத்தை குறைக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த 3.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 3.5 விட இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கோங்க. உள்ளே தள்ளிக்கிட்டிங்கன்னா கழுத்து கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கலாம். ஆனால் ஷோல்டரோட அகலம் அதிகமாக தான் வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வரும். இது வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு வைக்கிறேன், 3 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச், 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன், சரியா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆம் கோலலை வந்து மார்க் பண்ணணும். மேலேருந்து மார்க் பண்ணி பழக்கம் கிடையாது நம்மளுக்கு, கீழேருந்து தான் அந்த மார்க் பண்ணுவோம். ப்ளவுஸில் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெடி அளவுலேருந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதா? இந்த ரெடி அளவுலேருந்து கரெக்டாக 13.5 இன்ச், அதாவது இந்த ப்ளவுஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 13.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன்னா சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து நம்ம அந்த பாடி மெஷர்மெண்ட்டை கொண்டுட்டு போகணும், சரியா? அந்த பாடி மெஷர்மெண்ட்டு கொண்டுட்டு போகிற பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 40 இன்ச்சு, கரெக்டாக 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். இந்த பார்த்திங்களா 40 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 20 இன்ச்சு வருதா? 20ல் பாதி எவ்வளோ, 10. அந்த 10 இன்ச்சில் 1 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கோங்க. பதினோரு இன்ச்சு நான் வைக்கிறேன், இந்த 11 இன்ச்சு வச்சுருக்கிறேன்னா இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் இந்த ஆம்கோல் அளவு பார்க்கணும். ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இந்த 13.5லேருந்து நான் உங்களுக்கு கரெக்டாக 7 இன்ச்சு நான் வைக்கிறேன். 7 ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து நான் விட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அந்த ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக வரும். சப்போஸ் ஒரு சிலருக்கு பாடியோட ஸ்லீவ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தையலுக்கு சேர்க்குறத நீங்கள் சேர்க்காமல் விட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். ஏன்னா அந்த இந்த பாடி ஷேப்புக்கு ஏற்ற ஸ்லீவ் வந்து இது தான் கரெக்டாக இருக்கும். அந்த 7 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு சிலருக்கு கை மட்டும் கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதை அளவு கொஞ்சம் கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதுதான் இந்த செஸ்டோட அளவு, ரைட்டா? இந்த மார்க் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போது இடுப்போட அளவு நம்ம பார்க்கணும். இடுப்போட அளவு எப்படி பார்ப்பீங்க, கரெக்டாக இந்த 13.5 இன்ச், அதாவது நார்மல் ஹைட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 13.5 இன்ச் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த ஹிப்போட அளவு அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக அந்த இடத்துல வரும். சப்போஸ் கொஞ்சம் ஹைட்டு கூட இருந்தீங்கன்னா அந்த 14.5 வரைக்கும் வரும். ஏன்னா அந்த ப்ளவுஸ் போடுறதை கனெக்ட் பண்ணியே நம்ம எடுக்க முடியும், அந்த இடத்துல தான் அந்த ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். இப்போ நார்மலாக ஹைட் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த 13.5 கனெக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கலாம், ரைட்டா? அப்போ இந்த 13.5ல நீங்கள் இடுப்போட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு இருக்குது, அதாவது செஸ்ட்டோட அளவும் 40 இருக்குது, இடுப்போட அளவும் 40 இருக்குது. இப்போ செஸ்ட்டில் வந்து நம்ம அதிகபட்சம் 1 இன்ச்சு கூட்டியிருக்கிறோம், 1 இன்ச்சு கூட்டினோம்னா அதாவது மொத்தத்துக்கு 4 இன்ச்சு கூடியிருக்கு. ஏன்னா அந்த செஸ்ட்டோட அளவு லூஸுக்காக 4 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக கூடியிருக்கு. இது போக இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 40 இன்ச்சு தான். அந்த 40ல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் கூட்ட வேண்டாம். 40ல் 4 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 10 இன்ச்சு வருது இல்லையா? அந்த 10 இன்ச்சில் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை நான் அவங்களுக்கு எடுத்த மெஷர்மெண்ட்டு, சப்போஸ் இதே 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரியவங்க கொஞ்சம் வயிறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தொப்பை இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அந்த 13.5 இன்ச்சில் அந்த அளவு கொஞ்சம் கூட்டிக்கோங்க, சரியா? இது போக நீங்கள் என்ன பண்ணுன்னா சீட்டோட அளவு மெயினாக நம்ம பார்க்கணும். சீட்டோட அளவு நீங்கள் எடுத்துருப்பீங்க இல்லையா, இந்த ஆம்கோலில் இருந்து பார்த்துக்கோங்க. ஆம்கோலில் இருந்து கரெக்டாக 14 இன்ச்சு வரும். நார்மலாக 14 இன்ச்சு வச்சோம்னா அவங்களுக்கு கரெக்டாக சீட் அளவு கரெக்டாக அந்த இடத்துல வரும். அந்த சீட்டோட அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம செஸ்ட்டோட அளவு எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 11 இன்ச்சு எடுத்துக்கோம் இல்லையா, அதே 11 இன்ச்சு வந்து அந்த சீட்டோட அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு சிலர் கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா அதை விட நீங்கள் அளவு கூட்டிக்கோங்க. இப்போது அது செஸ்ட்டோட அளவை நான் அப்படியே நான் இங்கே கூட்டுறேன். இந்த 11 இன்ச்சு வந்து கரெக்டாக அந்த செஸ்ட்டோட அளவு வச்சுருக்கிறேன், அதிலிருந்து ப்ளஸ் 1 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான இருக்கிறவங்க இந்த செஸ்ட்டோட அளவோட சீட்டோட அளவு கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற அளவு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நான் எடுத்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன்னா அப்போ அவங்களோட சீட் அளவு நான் எடுத்துருக்குறேன், சரியா? இந்த 12 இன்ச்சு வச்சுருக்கோம், அதே கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு நீங்கள் வைக்கணும்.
வச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவர் ஆகும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆம்புகள் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். இந்த ஆம்புகள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ எடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த அளவு பூரா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன், திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது செஸ்டோட அளவு, இது இடுப்போட அளவு, இது சீட்டோட அளவு, கீழே அந்த பாட்டத்தோட அளவு எடுத்துருக்குறோம். திரும்பவும் அந்த செஸ்டோட அளவு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது இது வந்து இப்போ 45 பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த கட்டிங் போடுறோம். இப்போ நான் 45 பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறேன். அந்த 40ல் பாதி 20, 20ல் பாதி 10, இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 10 வந்து வச்சுட்டு 1 இன்ச்சு நான் கூட்டியிருக்கிறேன், சரியா, 1 இன்ச்சு கூட்டி 11 வச்சுருக்கிறேன். அப்போது இது 4 பீஸாக இருக்கு இல்லையா, அப்போ 4 பீஸ் வைக்கும்போது 4 இன்ச்சு கூடிடும், 4 இன்ச்சு கூடிடும். அந்த 4 இன்ச்சு வந்து இந்த செஸ்ட்டுக்காக அந்த லூஸ் நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இடுப்போட அளவு, இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இடுப்பு லூஸ் வேணுங்கிறத அளவு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு அப்படியே இந்த இடுப்போட அளவு நீங்கள் வச்சிடலாம், அதை நீங்கள் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு வயிறு தப்பை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை சில பேர் இந்த மாதிரி ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் கூட வயிறு இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அளவு முன்ன பின்ன வரும். நீங்கள் எடுக்கிற அளவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு இருக்குது, இடுப்போட அளவும் நான் 40 இன்ச்சு தான் நான் எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா செஸ்ட்டும் 40, இடுப்பும் 40ன்னா அவங்க அந்தளவுக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இடுப்போட அளவு 40 நான் அப்படியே தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், சரியா. அதுக்கப்புறம் கீழே சீட்டோட அளவு, சீட்டோட அளவு நான் அவங்களுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் நம்ம என்ன அளவு எடுத்துருக்குறோமோ அதே அளவு வந்து சீட்டுக்கு வந்துடும். அதாவது செஸ்ட்டில் நம்ம 40 எடுத்துருக்கோம்னா அந்த 40 இங்கே வச்சிடக்கூடாது, அந்த செஸ்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ அளவு கூட்டியிருக்கிறோமோ அந்த கூட்டின டோட்டல் அளவை அப்படியே நீங்கள் இங்கே வச்சுட்டு 1 இன்ச்சு நீங்கள் இங்கே கூட்டிக்கணும். கூட்டிங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டிச்சரோடு சேர்த்து அந்த சீட்டுக்கு வந்து லூஸ், அதாவது டைட் இல்லாமல் கரெக்டாக ஃப்ரீயாக வரும். அப்போ இங்கே எவ்வளோ வச்சுருக்கோன்னா 11 வச்சுருக்கிறேன்னா இந்த சீட்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சு வச்சுருக்கிறேன், அந்த 12 தான் இந்த மார்க் வச்சுருக்கிறேன், ரைட்டா. இப்போது இந்த ஆம்புகள் அளவு எப்படி பார்த்தேன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, திரும்ப சொல்கிறேன். அதாவது ப்ளவுஸுக்கு பார்க்குற மாதிரி ரெடி அளவில் இருந்து 13 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அந்த 13 இருந்து உங்களுக்கு இந்த பாடி சுற்றளவு நம்ம கால்குலேஷன் பண்ணல, 40 இன்ச்சில் பாதி 20, 20ல் பாதி 10, அந்த 10 1 இன்ச்சு கூட்டியிருக்கேன். அந்த கூட்டினதில் இருந்து நான் உங்களுக்கு 7 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன், சரியா, 7 இன்ச்சு. நீங்கள் ஆள் ஸ்லீவ் பொறுத்து நீங்கள் அந்த கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம், அது நீங்கள் ஆள் அளவு எடுக்கிறத பொறுத்து இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 7 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன், ரைட்டா. அதை கனெக்ட் பண்ணி தான் இப்போது இந்த ஆம்புகள் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடுப்போட அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ளவுஸ் அவங்க எவ்வளோ இறக்கம் போடுவாங்களோ அந்த 13 இன்ச்சு போட்டாங்கன்னா அந்த 13 கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஹைட்டு கூட இருந்தாங்கன்னா 14-15 வரைக்கும் கூட வரும், ஏன்னா ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெச்சர் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும். ஹைட்டு கூட இருந்தாங்கன்னா அந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சரோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா நான் அந்த 10 இன்ச்சு கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துருக்கேன், 13, அதாவது ஷோல்டர்லேருந்து 13 கனெக்ட் பண்ணி இந்த இடுப்போட அளவு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆம்போலில் இருந்து 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சீட்டோட அளவு வந்துடும், ரைட்டாக, அந்த சீட்டோட அளவு வரும். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆம்புக்குள்ளேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வரும். ஆம்புக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீட் அளவு கரெக்டாக வரும். இந்த சீட்டோட அளவு பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறீங்களோ, அதாவது அளவெல்லாம் கூட்டினது போக எவ்வளோ இருக்கோ, 11 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த 11 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு கூட்டி நீங்கள் 12 வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த சீட்டோட அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், சரியா. இப்போ இந்த 12 இன்ச்சு வச்சுருக்குறோம், அதே அளவு வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த 12 வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சத்து இருக்கிறவங்களுக்கு மேலே சீட்டுக்கு என்ன அளவு வைக்கிறோமோ அதில் 1 இன்ச்சு அப்படியே கீழே கூட்டிக்கணும். அப்போ தான் அவங்களோட கால் வந்து நடக்கும்போது அந்த தொடையெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் கீழே வந்து 13 இன்ச்சு வச்சுருக்கிறேன், அந்த 13 தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போது நான் அப்படியே நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பண்ணுறது பூரா ரெடி அளவு, சரியா, இதிலிருந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து சீட் அளவு நான் கனெக்ட் பண்ணுறேன், சீட் அளவு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னா இப்போ கரெக்டாக கீழே பாட்டது வரைக்கும் இதை நான் கொண்டுட்டு போகிறேன்.
இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிராஸே இருக்காது, ஒரே ஒரு இன்ச்சு தான், அந்த ஒரு இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். இதை விட நீங்கள் இன்னும் அகலமாகவும் எடுக்கலாம், அது தேவைப்படுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு இன்ச்சு கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு 32-34 சைஸுக்குரியவங்க ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்கன்னா அது ஒரு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு இன்ச்சாவது நீங்கள் எடுக்கணும், எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ரேடியோவில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இப்போ ப்ளஸ் வந்து தையலுக்கு சேர்க்கணும்ல, கரெக்டாக 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஒன்றரை இன்ச்சில் நான் இந்த சைடு அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும், ஏன்னா சும்மா மடித்து தைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம லூஸ் வேணால் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வெயிட் போட்டால் சரி பண்ணி போடுறதுக்காக நம்ம 1.5 இன்ச்சு விடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு இருந்துச்சுன்னா போதும், ஏன்னா சும்மா ஃபோல்டிங் பண்ணி தைக்கிறதுக்கு தானே. இவ்வளோதான் போதும். இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த ஆம் கோல் மார்க் பண்ணணும் இல்லையா, கரெக்டாக இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு வரைக்கும் கூட மார்க் பண்ணலாம். நார்மலாக 1.5 இன்ச்சு வைக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு வரைக்கும் பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த 1.5 இன்ச்சு தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் 1.5 நார்மலாக எல்லாருக்கும் பண்ணலாம். நான் இவங்களுக்கு அளவெடுத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பின்பகுதியில் கொஞ்சம் சத்தாக இருக்கிறாங்க, அந்த முதுகு பகுதியில், அதனால் கொஞ்சம் கூட எடுக்கிறேன். இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்லீவு, அதனால் அவ்வளோ. இந்த ஆம் கோல் மார்க் பண்ணிட்டேன்னா இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு இதை கட்டிங் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃப்ரண்ட்டு நெக் எடுத்துருக்குறோம். இந்த ஃப்ரண்ட்டு நெக் எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் குடஞ்சி எடுக்கணும் இல்லையா, அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக. அப்போ நம்ம ரெண்டையும் கட்டிங் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக மைல்டாக குடஞ்சி எடுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது அதை சேர்த்து தனியாக கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட்டிங் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் சைஸ் பண்ணி எடுக்கணும். துணியை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நம்ம சைஸ் பண்ணி எடுத்து சிசர் வந்து அழகாக வளைச்சி கொண்டு போனோம்னா தான் என்ன ஷேப் எடுக்கிறோமோ அது கரெக்டாக கிடைக்கும். புதுசாக படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியை கொஞ்சம் நகட்டி நகட்டி வெட்டுறது பழக்கம், இல்லை குண்டூசியெல்லாம் குத்திக்கிட்டு கொஞ்சம் விலகாமல் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மெட்டீரியலை வந்து இப்படி சுற்றி சுற்றி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை ரொட்டேட் பண்ணாமல் கட் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா உங்களோட டேபிள் வசதி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 மீட்டர் துணி போடுற அளவுக்கு அகலமும் ஒரு நீளமும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சுற்றி எல்லா பக்கம் வந்து வெட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல சைடில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் பிரகாரம்லாம் தைக்கக்கூடாது. நம்ம மார்க்குக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட் இப்படி போட்டுக்கிறோம், ஸ்கேலில் மார்க் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி பெண்டு ஸ்கேலில் வச்சு போட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை வரையும் போது லைட்டாக பெண்டு எடுத்துக்கோங்க அப்போ தான். ஏன்னா இதே மாதிரி பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா அந்த இடத்த பூரா சுருக்கு சுருக்கமாக வந்துடும், பார்க்க நல்லா இருக்காது. நம்ம தைக்கும்போது அழகாக அந்த ஷேப் நம்ம எடுக்கணும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் எடுத்துட்டேன். பேக்கில் வந்து கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான், அதாவது நம்ம கஸ்டமரோட விருப்பம் தான். அவங்க எவ்வளோ இறக்கம் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இறக்கம் வச்சுக்கலாம். ஏன்னா சில பேர் நல்லா லோ நெக் போடுவாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வரைக்கும் இறக்கம் போடக்கூடியவங்க தான். இதோட இறக்கம் போடுறவங்களும் இருக்காங்க, அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வரைஞ்சிருக்கேன், ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிட்டேன்.
நெக் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இறக்கணும்னா இறக்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம் இல்லையா, ஃப்ரண்டில் நம்ம குடைஞ்சி எடுக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இதில் நீங்கள் ஷார்ட்டாக ஸ்லீவ் வைக்கணும், கரெக்டாக இந்த இடத்துல ஸ்லீவ் நீங்கள் எடுத்துடலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக ஸ்லீவ் வந்துடும். இது வந்து 3/4 ஸ்லீவுங்கனால ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் வைக்க வேண்டாம், பெரும்பாலும் 3/4 ஸ்லீவ்னாலே லைனிங் வைக்காதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் ஸ்லீவுக்கு நமக்கு லைனிங் தேவையில்லை. இப்போ இந்த பாடி பீஸை நம்ம வெட்டிடலாம். இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நல்லா அயன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏன்னா ஒரு சில இதில் டிசைன் ஒரு பக்கம் கொடுத்துருந்தா நம்ம மாற்றி வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த சப்போஸ் ஹைட்டு பத்தலைன்னா சென்டரில் ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு கீழே அந்த பாட்டம் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சிலர் துணி பத்தலைன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருவாங்க, ஐயோ உயரம் பத்தலை அப்படின்னு வருத்தப்பட்டுருவாங்க, அந்த மாதிரி இல்லை, உயரம் பத்தலைன்னா நம்ம அழகாக அதை கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4-5 இன்ச்சு உயரம் கம்மியாக இருந்தால் கூட அதை நம்ம டிசைன் பண்ணி கூட்டிக்கலாம். கரெக்டாக ஒரே லெவல் வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா, மேலே கரெக்டாக வச்சுருக்கிறேன், கீழே நம்ம லைனிங்கை விட 2 இன்ச்சு கூட தான் இருக்குது, அப்போ நம்ம இதை மடித்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும், ரைட்டா? உங்களுக்கு இந்த லைனிங் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஒரிஜினல் மெட்டீரியல் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் சைஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் 2 ஸ்லீவ் எடுத்துடலாம் தாராளமாக, உங்களுக்கு ஜாயிண்டே போட வேண்டியது இருக்காது. ஒரு 1/2 இன்ச்சு விட்டே வெட்டிக்கோங்க, ஏன்னா இப்போ புதுசாக படிக்கக்கூடியவங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா கூட சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் இதில் எடுத்துட்டேன், இது வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த குடைஞ்சி எடுக்கிறது தைக்கும் போது பார்த்துக்கலாம், பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக இருக்கும் தாராளமாக, இதாக இருக்கு இல்லையா, இது ஃபோல்டிங்கில் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லீவுக்கு வந்து 16 இன்ச்சு தாராளமாக எடுக்கலாம். இந்த 42 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, 44-46 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்து 3/4 தாராளமாக எடுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு இதில் துணி தாராளமாக இருக்குது. இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலில் தான் அந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு வந்து ஸ்லீவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து 16 இன்ச்சு தான், 3/4 16 இன்ச்சு தான் எல்லாருக்கும் சூட் ஆகும். சில பேர் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா 14-15 அந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு முன்ன பின்ன அப்படி வரும், மற்றபடி பொதுவாக வந்து 16 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மடித்து தைக்கணும் இல்லையா, மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் துணி பத்தலைனாலுமே நம்ம அந்த பேண்ட் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த பேண்ட் கிளாத்தை வச்சே நம்ம டிசைனை மாற்றி மாற்றி ஜாயிண்ட் போட்டு பார்த்திங்கன்னா இதை அழகாக கலர்ஃபுல்லாக ஆக்கிடலாம். ஸ்லீவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் அந்த பிளாக்கு ஆரஞ்சு பிளாக்கு ஆரஞ்சுன்னு மாற்றி மாற்றி வைக்கும்போது நம்ம ஒட்டு போட்டது தெரியாது, ஆனால் டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு தைக்கும்போது காமிக்கிறேன்,
சப்போஸ் துணி பத்தலைன்னா அப்படி நீங்கள் என்னடா துணி கொஞ்சம் தானே இருக்குது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது ஆனால் நமக்கு 3/4 வேணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிட்டாக ஜாயின் போட்டுடலாம். ஜாயின்ட் வந்து ஜாயின்ட் போட்ட மாதிரி தெரியாது, அழகாக டிசைனாகவே வந்துடும். இப்போ இந்த மார்க் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ப்ளஸ் இதிலேருந்து நான் 16 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணுறேன் ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு. இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸில் எப்படி வெட்டுவீங்க அது மாதிரியே நீங்கள் இதை வெட்டி எடுத்துருங்க. ஷேப்லாம் வரைஞ்சிட்டு தான் வெட்டணும்னு கிடையாது, அழகாக அந்த ஸ்கொயரை நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் சைஸ் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ கை சுற்றளவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 12 இன்ச்சு, 12னா எவ்வளோ 6 இன்ச்சு வரும் இல்லையா, 6 இன்ச்சு சுற்றளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பூல் ஸ்லீவ் அளவு நம்ம எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5 இன்ச்சில் நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்துருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக ஒரு 5 இன்ச்சில் மார்க் பண்ணி 5ல் எவ்வளோ சுற்றளவு எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, 14 இன்ச்சு உங்களுக்கு இருந்துக்கு, 14 இன்ச்சு இங்கே இருக்குது. அதாவது ஷார்ட்டான ஒரு ஸ்லீவ் போட்டால் 14 இன்ச்சு இருக்குது. அப்போ இதிலேருந்து 1.5 இன்ச்சு இங்கே கூட்டிக்கோங்க. இங்கே 7 வச்சுருக்கீங்களா, இங்கே 8.5 வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த 8.5லேருந்து நீங்கள் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் ஷோல்டர் அகலமாக இருந்துச்சுன்னா 3.5 வரைக்கும் நீங்கள் தாராளமாக இப்படி பண்ணிக்கலாம், 3.5 வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப இதுவாக போயிடும். இப்போ இதிலிருந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த கை சுற்றல் இருக்கு இல்லையா அதையும் இதையும் மேட்ச் பண்ணிடுங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த ஷேப் நம்ம எடுத்துருக்கோம். கரெக்டாக இதில் ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷேப்பு கொண்டு வந்து அதில் இணைச்சி விட்ருங்க. இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு வேணும் இல்லையா. இது தையலுக்கு இந்த ஷேப் நான் அப்படியே விட்டுறேன். அவ்வளோதான், இந்த ஸ்லீவ் சென்ட்ரலில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. பாடி பீஸும் ஸ்லீவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு இதில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இதுவும் இதுவும் மேட்ச் ஆச்சுனாலே உங்களுக்கு போதும். சில பேருக்கு இது மேட்ச் ஆகாமல் கஷ்டப்படுறீங்க. இந்த இருக்கு இல்லையா அந்த ஷோல்டரு தையலுக்கு இருக்கு இல்லையா, அதை மடிச்சுக்கோங்க. இங்கே சைடில் எக்ஸ்ட்ரா உள்ளதையும் மடிச்சுக்கோங்க. இது ரெண்டும் இப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து நிற்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பாடி பீஸும் ஸ்லீவும் மேட்ச் ஆகலை, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படி முன்ன பின்ன வருது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பாடி பீஸில் என்ன ஆம்பூல் எடுத்துருக்கிறீங்களோ அதை வந்து ஸ்லீவில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன லைன் போட்டுக்கோங்க. இது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ் கரெக்டாக பொருந்தும். மற்றபடி இந்த சுற்றளவுலாம் நீங்கள் இதில் தனியாக எடுக்கிறீங்க அது பிரச்சனை இல்லை. இந்த ஆம்பூல்கிட்ட வந்து உங்களுக்கு இவ்வளோ லூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். அதனால் ஸ்லீவுக்குன்னு பார்த்துட்டு ஸ்லீவு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பாடி பீஸில் முன்ன பின்ன வச்சிடாதீங்க, அப்போ பாடியில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா மெயின் நம்ம பாடி தான் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி பீஸில் இருந்து தான் அந்த ஸ்லீவ் போகுது. அப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் மேட்ச் ஆனால் போதும். இதில் உள்ள ஆம்பூலை இதில் மேட்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது லூஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டுட்டு போயிடலாம், அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம், ஸ்லீவும் வெட்டிட்டோம் இல்லையா. இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது இந்த இடத்துல இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி போயிட்டு பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தையலும் அப்படி போட்டுறக்கூடாது, நம்மளுக்கு அந்த அளவு காண்டி தான் அப்படி போடுறது. பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், ஸ்லீவ் எடுத்துட்டோம். ஸ்லீவ் வந்து லைட்டாக குடஞ்சி எடுக்கிறத தைக்கும் போது அழகாக நீங்கள் குடஞ்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம், லைட்டாக எடுத்தாலே போதும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது குடஞ்சி எடுக்காமலே உங்களுக்கு ஃபிட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம கிராஸ் டாட் இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறோம் இல்லையா, அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அதை எடுத்து விட்டுக்க வேண்டியதான், சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம், எல்லாருக்கும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோமா, ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிசைன் வேணாலும் போடலாம். இது வந்து இது ஷாலு, இந்த இருக்க பேண்ட்டு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆரஞ்சும் பிளாக்கும் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதிலேருந்து நமக்கு துணி கொஞ்சம் தாராளமாக தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது காட்டன் மெட்டீரியல், இது நார்மலான ஒரு பேண்ட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. அது தச்சது போக நம்மளுக்கு துணி தாராளமாக கிடைக்கும். இதில் நம்ம என்ன டிசைன் வேணாலும் சூப்பராக போட முடியும்.
ஏன்னா நல்லா ஸ்ட்ரெச்சர் இருக்கணும், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி தைக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நம்ம நினச்ச மாதிரி மாடல் போட முடியும். அதாவது அவங்க உடம்புக்கேற்ற மாதிரி எந்த மாடல் சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதிலேருந்து பேண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற மெட்டீரியல் வச்சு இதில் நான் உங்களுக்கு டிசைன் தச்சு காமிக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இப்போ நான் போட்ட கட்டிங் மாதிரி எங்கே போட்டுக்கோங்க, அதே மாதிரி மீதி இருக்கிற துணியை வந்து தச்சு முடிக்கிற வரைக்கும் கீழே போடவே கூடாது. நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல சிசர் பட்டுருச்சு, ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கரெக்டாக அழகாக கவலையப்பட வேண்டாம். அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது தவறு நடக்கிற பட்சத்துக்கு இந்த சின்ன சின்ன பிட்டு துணியை கூட வச்சு கூட நம்மளால் அதை மேனேஜ் பண்ணி சரி பண்ண முடியும். ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி அந்த ஓட்டையவோ இல்லை தப்பாக வெட்டினதை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும். அதனால் வெட்டின துணியை கடைசி தச்சு முடித்து டெலிவரி வரைக்கும் அதை எதுவும் கீழே போட்டுறாதீங்க. டெலிவரி வரைக்கும் வேண்டியதில்லை, நம்ம தச்சு ரெடியாக எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது ரைட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டத்துக்கு நீங்கள் கீழே போட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதுக்காவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். இங்கே நீங்களும் அதே மாதிரியே கட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ நான் போட்ட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணது இல்லை தச்சதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடய கடமை. பாய்.